நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளோட அளவை பொறுத்து எந்த மாதிரியெல்லாம் ஸ்ப்ரேயர்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறதையும் அதனால் நம்ம மாடி தோட்டத்துக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் உறவுகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். மாடி தோட்டத்தில் செடிகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது ஒரு 10 அல்லது 20 தான் இருக்குது அப்படின்னா, இது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் அல்லது வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஹோல்ஸ் போட்டு அதில் தண்ணி அல்லது நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணணுமோ பஞ்சகவியாக அதே மாதிரி கரைசலை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணலாங்க. இந்த மாதிரி பாட்டிலில் ஹோல்ஸ் போடுறது கஷ்டம் அப்படின்னா கோலின் அது மாதிரியான ஸ்ப்ரே பாட்டில்ஸ் காலியானதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி முடித்து அதை கூட நம்ம ஸ்ப்ரேக்கு பயன்படுத்திக்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி கோலின் ஸ்ப்ரேயெல்லாம் பயன்படுத்தும்போது ரொம்ப நம்ம ப்ரெஸ் பண்ணால் கைவலி அதிகமாகிருவங்க. நம்ம மாடி தோட்டத்தில் இன்னும் கொஞ்சம் செடிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அதாவது 50 தொட்டிகள் அல்லது 100 தொட்டிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி 2 லிட்டர், 5 லிட்டர், 8 லிட்டர் அளவுள்ள ஸ்ப்ரேயர்ஸ் கூட கிடைக்குதுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரேயரை வந்து நம்ம நல்லா பம்ப் பண்ணிக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணலாங்க. இதுவும் கொஞ்சம் நமக்கு எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள் தாங்க. நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செடிகள் எண்ணிக்கை வந்து 200 செடிகள் அல்லது 300 செடிகள்லாம் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கையால் பம்ப் பண்ணி அடிக்கிற ஸ்ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே டைம் எடுக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஆல்டர்னேட்டாக ஸ்ப்ரேயர்ஸை தேட வேண்டியதாக இருக்குங்க. நம்ம மாடி தோட்டத்தில் செடிகள் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டரி ஸ்ப்ரேயர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இது மாதிரி 12 வி ஸ்ப்ரேயர் வந்து டைரெக்டாக கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்குதுங்க. ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் ப்ளக் பாயிண்ட்டோ அல்லது கரண்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸோ இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி பேட்டரியில் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரேயர் வாங்கியிருக்கோங்க. இந்த ஸ்ப்ரேயர் பார்த்தீங்க அப்படின்னா இது இன்லெட்டுங்க. இந்த இன்லெட்டில் ஃபில்டரோடு வருதுங்க. இருந்தாலும் நம்ம சேஃப்டி சைடு நம்ம ஒரு டைம் ஃபில்டர் பண்ணி பஞ்சகவ்யா போன்ற கரைசல்களை பயன்படுத்துகிற நல்லதுங்க. இது பார்த்திங்கன்னா அவுட்லெட்டு. அவுட்லெட் நம்ம யூஸ் பண்ணாத நேரத்தில் இது மாதிரி கேப் போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா பூச்சிகளோ அல்லது வேறு ஏதோ போய் அதில் அடைப்பை ஏற்படுத்தாதுங்க. இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரில் பார்த்திங்கன்னா 2 மோட்டர் இருக்குங்க. கூடவே நம்ம மாடிக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கோ இல்லை மாடியிலேருந்து கீழே எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கோ நல்லா கைப்பிடி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவுட்லெட்டில் ஓஸை கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஓஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மீட்டர் அளவுள்ள ஓஸ் இது கூட நமக்கு கொடுத்துருக்காங்கங்க. இதை நல்லா டைட்டாக மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கார்டனுக்கு ஹோல் கார்டனுக்குமே பார்த்திங்கன்னா 5 லிருந்து 7 நிமிஷத்தில் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி இந்த கன்னுமே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இன்லெட்டில் இருக்க அந்த ஃபில்டரை தூக்கி தண்ணியில் முங்குற மாதிரி போட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பவர் சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கலாங்க. நமக்கு ஆக்சுவலாக வந்து மாடி தோட்டத்துக்கு 2 மோட்டருமே தேவையில்லைங்க. ஏதாச்சும் 1 மோட்ரு வந்து ஆன் பண்ணி நம்ம கார்டன் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி செடியில் பார்த்தீங்க அப்படின்னா மீலிபக்ஸ் தொந்தரவு அதிகமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி மீலிபக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாலே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. இதுக்காக வந்து நம்ம வந்து நீம் ஆயிலோ 3G கரைசலோ தேடி அலையணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற கொய்யா மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளைஸ் இருக்குதுங்க. இதுக்குமே வந்து வாட்டர் ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணாலே ஈஸியாக நம்ம ஒயிட் ஃப்ளைஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வாட்டர் ஸ்ப்ரே வந்து பூச்செடிங்களுக்கு பண்ணும்போது அது இன்னுமே வந்து பூக்கள் அதிகமாக கொடுக்குங்க. அதே நேரத்தில் நம்ம காய்கறி செடிகள் அது மாதிரி செடிகளுக்கு வந்து அடிக்கடி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா பூக்கள் வந்து உதிர ஆரம்பிச்சிருங்க. இந்த ஸ்ப்ரேயரில் இருக்க கன்னில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் ரெட் கலராக இருக்கிற ஒரு போர்ஷன், அதே மாதிரி பின்னாடி ரெட் கலராக இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்குங்க. அந்த பின்னாடி இருக்க போர்ஷனை வந்து நம்ம கையால் ரொட்டேட் பண்ணோன்னா அதோட டிஸ்டன்ஸை நம்ம ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணலாங்க. நமக்கு மிஸ்ட் மாதிரி வேணுமா இல்லை வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக வேணுமா அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இதை ஸ்ப்ரே பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம தோலில் மாட்டுற ஸ்ப்ரேயர் எல்லாமே வந்து அந்த 10 லிட்டர் அல்லது 15 லிட்டர் அப்படின்னா
வெயிட்டோட தூக்கிட்டு போகணுங்க. இந்த ஸ்ப்ரேயர்லாம் அப்படி கிடையாதுங்க. நம்ம பஞ்சகவ்யாவோ அல்லது தண்ணியோ எதுவாக இருந்தாலும் ஒரு பக்கெட்டில் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இன்லெட் ஹோஸை ஃபில்டரோடு சேர்த்து அந்த பக்கெட்டில் போட்டால் முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் ஹோஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து 40 அடி 50 அடி டிஸ்டன்ஸு கூட வர்றதுனால நம்ம வந்து பக்கெட்டை தூக்கிட்டு கார்டன் ஃபுல்லாக வந்து போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. பக்கெட்டை ஒரே இடத்துல நமக்கு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓசை மட்டும் கார்டன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் ஸ்ப்ரே பண்ணலாங்க. இல்லை ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓஸ் ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால அப்பப்போ வந்து ஓஸ் வந்து சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்லேயே ஓஸை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஓஸ் வந்து சிக்கிறது நம்ம அவாய்ட் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சகவ்யா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டாக கொடுக்கும்போது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த கார்டனுக்குமே வந்து நம்ம 5 நிமிஷத்தில் அல்லது 7 நிமிஷத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடலாங்க. நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஃபோர்ஸ் மட்டும் கரெக்டாக வச்சுக்கணுங்க. ரொம்பவே ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா செடிகள் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. செடிகளோட கெப்பாசிட்டி பொறுத்து நம்ம வந்து ஃபோர்ஸை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரியே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்கேஸ் நம்ம வந்து நிப்பாட்டணும் அல்லது பக்கெட்டில் பஞ்சகவ்யா காலியாகிடுச்சா நான் பார்க்கணும் அப்படின்லாம் நினச்சோம் அப்படின்னா இதை நம்ம ஈஸியாகவே கட்டாக பண்ணிக்கலாங்க. பின்னாடி இருக்கிற அந்த கன்னை வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம டைட்டாக ஆக்கிட்டோம்னா இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக போய் சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லைட் எரியுங்க. வேறு மறுபடியும் நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த லைட் ஆஃப் ஆகி மோட்ரு வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்ப்ரே பண்ணுறோம், அங்கே ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆயிடுச்சுங்க. நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம், டக்குன்னு நம்ம நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கட் ஆஃப் ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாங்க. பாருங்கள், நம்ம வந்து மேலேருந்து ஸ்ப்ரே பண்ணுறல அல்லது டிஸ்டன்ஸை ஸ்ப்ரே பண்ணுறது எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குதுங்க. சரி நண்பர்களே, உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிகளோட எண்ணிக்கையை பொறுத்து நீங்களும் ஸ்ப்ரேயர் சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க எங்கள் மாடி தோட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ தான் வந்து 3வது வருஷம் எங்கள் மாடி தோட்டம் ஆரம்பித்து முடிய போகுதுங்க. ஆரம்பத்தில் வாட்டர் பாட்டில், அப்புறம் 2 லிட்டர்ஸ், அப்புறம் 8 லிட்டர்னு சொல்லி இப்போ பேட்டரி ஸ்ப்ரேயர் ஆப்ஷனுக்கு மாறியிருக்கோங்க. நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிகளோட அளவு, உங்களோட நேரம் எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் மாடி தோட்டத்துக்கு எந்த மாதிரி ஸ்ப்ரேயர் சூஸ் பண்ணலாங்கிறத உங்கள் விருப்பத்துக்கு தக்கன சூஸ் பண்ணிக்கலாங்க. சரி நண்பர்களே, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் உறவுகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.